வணக்கம். திரு கார்த்திகை தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்னோடய பசங்க ரெண்டு பேருமே நாங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து சந்தன குங்குமம் போட்டு எல்லாமே வச்சிட்ருந்தாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நானே தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே பண்ணுறாங்க. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் குழந்தைங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்ததுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் அவங்களையும் எல்லா வேலையிலுமே பாதி பாதி எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமா வீட்டில் ஏற்றிட்டு வெளியில் வந்து எல்லா தீபமுமே ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். குத்து விளக்கு ஏற்றினதுமே பையன் வந்துட்டான். இந்த அகல் விளக்கு எல்லாமே ஏற்றுறதுக்காக, ஏன்னா மத்தியானத்துலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துகிட்டே இருந்தாங்க. அதனால் அவங்க அதை வந்து அதை ஏற்றினா தான் அவங்களுக்கு திருப்தி ஆகும் அப்படிங்கிறதுனால அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் விளக்குகள் எல்லாத்துலேயுமே வந்து ஏற்ற வச்சாச்சு. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தீப ஒளியில் ஈசனும் சக்தியும் காட்சி தர்றதா, அதாவது ஒளியின் வடிவில் காட்சி கொடுக்கறதா தான் இந்த திருக்கார்த்திகை சிறப்பாக கொண்டாடுறோம். அதுலேயும் திருவண்ணாமலையில் வந்து அக்னி ஸ்தலம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்தலத்தில் வந்து அந்த ஒளி வடிவில் தான் ஐயனும் அம்பாலும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அதே தீபத்தை தான் நம்மளோட வீட்லேயும் ஏற்றுறதுனால அவங்க இந்த ஒளி வடிவில் நம்ம வீட்டுக்கு வர்றதா நம்பப்படுது. சரி, மேலே போலாமா? வாங்க, அங்கே வைக்க வேண்டிய